ஒன்றுமே இடிக்கணும், ஏன்னா மக்களுக்கு உயிர் காப்பத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இதே பட்சத்தை சுற்றி மாதிரி பழைய நிறைய கட்டிடங்கள் வந்து நாங்கள் அதை நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோங்க. இப்போ தான் ஏன்னா என்னோடய நோட்டீஸ்க்கு வந்துச்சு, நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம். அது நடவடிக்கை உடனே எடுப்போம். ஏற்கனவே இதில் ஒரு கோர்ட் கேஸ் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறோம். இவங்க ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுதாங்க விசாரிச்சிட்ருக்குறோம். என்னென்ன இது லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்றதை இப்போ அவங்கள்ட்ட ஓனரை கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்குறோம். விசாரணை நடந்துகிட்ருக்குது, அது முடிஞ்சோடனே சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி ப்ராப்பர் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்போ நிறைய மகளிர் பற்றி இருக்கிற ஒரு அடிப்படை இப்போ எதுவுமே இல்லாத நேரத்தில் தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம், நம்ம வந்துட்டு முறையாக வந்து பதிவு பண்ண சொல்லி அது மாதிரி எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அடுத்த இடம் போய் வாங்கி கொடுப்போம். பதிவு பண்ணலன்னா நடவடிக்கை எடுப்போங்க. திரும்ப ஒரு ஃபுல்லாக தரவாக டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எல்லா ஹாஸ்டல்ஸும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். செக் பண்ணிவிட்டு யார் யார் பதிவு பண்ணலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போங்க. இது நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டுருக்கிறோம். ஓனரை விசாரிச்சிட்ருக்குறோங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். விசாரிச்சிட்ருக்குறோம் அவங்க. இப்போ இதே மாதிரி இப்போ நோட்டீஸ் மாநகராட்சி சார்பாக ரொம்ப மக்களுக்கு ஆபத்தான நடந்திருக்கக்கூடிய கட்டிடங்களும் கண்டறியப்பட்டு கிட்ட 200 கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போங்க. உடனடியாக அது உடனே சீல் வச்சு பில்டிங்கை நாங்கள் எடுத்துக்கோங்க. டேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை டெமாலிஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துருவோம். பத்து இப்போ சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். இல்லை இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் கொடுத்தாலும் மாநகராட்சி நோட்டீஸ் கொடுத்தாலும் ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை அதுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அதான் நீ இதுலேயும் ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவான தகவல் சொல்கிறேன். அதில் மீனாட்சி அம்மனை சுற்றி அடிக்கடி இது மாதிரி தீ விபத்துகள் நிறையா தொடர்ந்து போகும். 3 மாதங்களாக உரிய நடவடிக்கை எடுப்போங்க. நம்ம எல்லாருமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலை. இதுவும் கோர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுப்போம். ஆமாம். நம்ம இதுவரை எத்தனை பேர் இன்ஜுரியாக இருக்காங்க அது உங்களோட தகவல்? 2 பேர் இன்ஜுர்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இல்லை அது உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் அடுத்து சொல்கிறோம். கடைசியாக இப்போ வந்து இதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்து அது வந்து ஒபே பண்ணாத அந்த கட்டிட உரிமையாளர்களுடைய வீடு உடனடியாக சீல் வைக்கப்படும். இந்த வாரத்தில் அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போங்க. இல்லை எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இப்போ தெரியலங்க, எனக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.